வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டியின் செல்வா வெட்டிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com, தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான ஃபைசர் கோவிட் தடுப்பூசியை ஹெல்த் கனடா இன்று அங்கீகரித்திருக்கிறது. இந்த வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஹெல்த் கனடா அங்கீகரித்த 2வது தடுப்பூசி இதுவாகும். ஏற்கனவே ஜூலை மாதத்தில் இந்த வயதினருக்கு மொடோனாவின் தடுப்பூசியை ஹெல்த் கனடா அங்கீகரித்துள்ளது. ஃபைசர் தடுப்பூசியை முதலுக்கும் 2வது தடுப்பூசிக்கும் இடையில் 3 வார இடைவெளியிலும் 2வதுக்கும் 3வதுக்கும் இடையில் 8 வார இடைவெளியிலும் வழங்க வேண்டுமென மத்திய சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த வயதுக்கு உட்பட்ட சுமார் 1.7 மில்லியன் கனேடியர்கள் உள்ளார்கள். ஆகஸ்ட் 14 வரை 5 வயதுக்குட்பட்ட 47,363 குழந்தைகள் கோவிட் தடுப்பூசியை பெற்றுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. வேலையற்றோர் விகிதம் ஆகஸ்ட் மாதம் 5.4% அதிகரித்துள்ளது. 7 மாதங்களில் முதல் முறையாக வேலையற்றோர் விகிதம் அதிகரித்திருக்கிறது. 40,000 வேலைகளை பொருளாதாரம் இழந்த நிலையில் வேலையற்றோர் விகிதம் அதிகரித்திருக்கிறது. பொதுத்துறையில் அநேகமான வேலை இழப்புகள் நிகழ்ந்துள்ளதாக கெனேடிய புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. ஜூலை மாதத்தில் வேலையற்றோர் விகிதம் 4.9% இருந்தது. ஆகஸ்ட் மாதத்தில் சராசரி ஊதியம் ஒரு வருடத்துக்கு முன்னர் இருந்ததை விட 5.4% அதிகரித்திருக்கிறது. இது ஜூலை மாதத்தில் 5.2% இருந்தது. பல கனேடியர்கள் ஓய்வு பெறும் வயதை அண்மிக்கும் நிலையில் நிறுவனங்கள் புதிய பணியாளர்கள் குறித்த சவால்களை தொடர்ந்து எதிர்கொள்ள நேரிடும் என புள்ளி விவர திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மகாராணி 2ஆம் எலிசபெத்தின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் கனேடியர்கள் இன்று முதல் ரிடோ ஹாலில் ஒரு இரங்கல் புத்தகத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்தலாம். கனடாவின் அரச தலைவரான மகாராணி எலிசபெத் தனது 96வது வயதில் நேற்று காலமானார். ராணியின் 7 தசாப்தகால ஆட்சியின் சேவை, கடமை உணர்வை பாராட்டி நாடு முழுவதும் உள்ள அரசியல் தலைவர்கள் நேற்று முதல் இரங்கல் தெரிவித்து வருகின்றார்கள். ஒட்டவா நகரில் உள்ள இங்கிலாந்தின் உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு முன்பாக மலர்கள் மூலம் சிலர் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். ஒட்டவா நகரசபை நாடாளுமன்றத்தில் உள்ள அமைதி கோபுரத்தில் கெனேடிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன. 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 1 மில்லியன் கனேடியர்கள் டிமென்சியாவுடன் வாழ்வார்கள் என்று அல்சைமர் சங்கம் கணித்திருக்கிறது. இது 2020ல் டிமென்சியாவுடன் வாழ்வதாக பதிவான 597,000 கனேடியர்களை விட 65%க்கும் அதிகமான அதிகரிப்பை குறிக்கின்றது. 2020ஆம் ஆண்டு கனடாவில் 124,000 புதிய கனேடியர்கள் டிமென்ஷியாவுடன் வாழ்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை ஆண்டுதோறும் 187,000 அதிகரிக்கும் என இந்த அறிக்கை கூறுகின்றது. கனடாவின் மக்கள் தொகை பெருகிய முறையில் வயதாகி வருவதால் ஒவ்வொரு ஆண்டும் டிமென்ஷியாவுடன் வாழ்பவர்களின் எண்ணிக்கை 2040களில் ஆண்டுதோறும் 250,000க்கும் அதிகமாக உயரும் என இந்த அறிக்கை கணித்திருக்கிறது. 2050ஆம் ஆண்டளவில் கனடாவில் டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1.7 மில்லியனுக்கும் அதிகமாக அதிகரிக்கும் என எதிர்வு கூறப்படுகின்றது. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.